யாரோட நல்லதுக்காகவும் பெண்கள் எடுத்துகிட்டு போனால் தான் அது ஒரு ரீச் ஆகும். அதனால் நிறைய பேர் பெண்கள் இருக்கீங்க, என்னோட கரு என் நான் சொன்ன இவ்வளோ நேரம் சொன்னதில் ஏதாவது கருத்துக்கள் உங்களோட மனசில் வந்து ரீச் ஆச்சுன்னா நீங்கள் அதை வந்து நிச்சயமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கேட்டுட்டு, இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தை சார்ந்த எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சு விடைபெறுகிறேன். நன்றி. हम भी कभी सिरमौर आया करते थे. हाँ जी सर. अच्छा रमा देवी जी बताइए हमें, समा देवी जी. हाँ जी सर. हमें बताइए आपने भारत सरकार को कौन सी योजनाएं हैं जिसका आपने लाभ लिया है, आपको फायदा मिला है? सर मुझे पहले तो प्रधानमंत्री आवास योजना के तहत मकान का मिला है, जिसमें कि मेरे पास बहुत ही कच्चा मकान था. मुझे ये सुविधा सरकार की ओर से भी मिली है. कुछ हमने भारी मजदूरी करके कुछ पैसा हमने इकट्ठा भी किया था सर, जिससे कि हमें ये सुविधा मिली और कुछ पैसा वो लगा दिया. फिर हमने उस पैसे से अपना कच्चा मकान पक्का बना दिया सर. सरकार की तरफ से कितना पैसा मिला समाजी? सर जी मुझे सरकार की तरफ से 1.5 लाख की राशि मिली थी. अच्छा, कोई दिक्कत तो नहीं हुई पैसा पाने में? नहीं सर, कोई दिक्कत नहीं हुई. अच्छा. हाँ जी. और मकान आपको जैसा चाहिए था वैसा बना दिया? हाँ जी सर. अभी मकान अच्छा बना दिया तो मेहमान भी बहुत आते होंगे? हाँ जी सर, मेहमान भी आते हैं. तो फिर नया नया खाना पकाना पड़ता होगा? हाँ जी सर. तो फिर खर्चा बढ़ गया होगा आपको? कोई बात नहीं सर, ये तो आप लोगों की, आपके सरकार की और आपकी बहुत बहुत आभार की दिक्कत है. நம்ம தொடர்ச்சிய நமது அன்பில் தர்மலிங்கம் மேலாண் கல்லூரியிலிருந்து பேராசிரியர் வந்திருக்காரு, அவர்களுடைய உரை வந்து தற்பொழுது நடைபெற உள்ளது. இந்த வேளாண்மை அறிவியல் மையத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அனைவருக்கும், இங்கே குழுமி இருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகள் உங்களை அத்தனை பேருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசலாம் நினைக்கிறேன். கிராமங்கள்ல சொல்றக்கூடிய ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, அதுக்கு யார் சரியா வந்து பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். வேர்க்கடலை, அதுக்கு நிறைய பேர் இருக்கு. நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல, மணிலா கோட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்க நிலக்கடலை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். எத்தனை பேர் இருக்கீங்க? வெரி குட், பரவாயில்ல, சந்தோஷம். ஓகே, ஒரு கதை சொல்றேன். கதை உங்களுக்கு பிடிக்குமா? ஆ ரைட், ஓகே. இந்த மணிலா வந்து எப்படி நம்ம இந்திய நாட்டுக்கு வந்ததுங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு வரலாறு, ஏன்னா வரலாறை தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா. ஓகே, இந்த நிலக்கடலை வெவ்வேறு பேரில் வந்து சொல்கிறாங்க. நிலக்கடலைன்பாங்க, மணிலா கொட்டை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மணிலா கொட்டைங்கிறது மருவி மல்லாட்டன்னு ஆகிப்போச்சு இல்லையா. வேர்க்கடலை அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குது. இந்த மணிலாவை பற்றி ஒரு சின்ன ஒரு வரலாறு என்னன்னு சொல்கிறேன். இந்த மணிலா பயிரானது நம்ம நாட்டு பயிர் கிடையாது, இது வேற ஒரு நாட்டிலிருந்து நம்ம இந்திய நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பயிர். ஓகேவா, எப்படி அறிமுகப்படுத்தினாங்கிறத பார்ப்போம். இப்போ சமீபத்தில் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கீழடியில், அதாவது மதுரைக்கு பக்கத்தாப்பில் கீழடியில் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி நிறைய தொன்று, அதாவது என்ன சொல், தொல்லியல் ஆய்வாளர்கள் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. தமிழர்கள் வந்து 2000 வருஷம், அதாவது 4500 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் இங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரிலாம் வந்து பழக்க வழக்கங்கள் அவங்கள்ட்ட இருந்திருக்குது, என்ன மாதிரி மொழிகள் அவங்க பேசினாங்க, அவங்களுடைய கலாச்சாரங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுலாம் தோண்ட தோண்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அப்ப ஒரு இனத்தினுடைய பாரம்பரியத்தை அவசியம் தெரிஞ்சு கொள்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த அகழ்வாராய்ச்சிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பயன்படுது. ஏதான் வந்து அதுதான் வந்து எவிடன்ஸ், அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ், அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி என்ன நடந்ததுனாக்க, தென் அமெரிக்க நாட்டில் ஆண்டஸ் மலைன்னு ஒரு பெரிய மலை இருக்கு.
அந்த மலையினுடைய அடிவாரத்தில் என்ன செய்யறாங்கனாக்க, தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் பூமியை வந்து தோன்றாங்க. அப்படி தோண்டும் போது ஒரு பெரிய பெரிய மட்பாண்டங்கள் கிடைச்சிது. அந்த மட்பாண்டங்களுக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா, முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, வரலாற்றை படித்தவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த பெரிய பெரிய பானைக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா, முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க. ஸோ தோண்டும் போது பார்த்தீங்கனாக்கா, அதுமாரி பெரிய பெரிய முதுமக்கள் தாழி கிடச்சிது. அந்த முதுமக்கள் தாழியை வெளியில் எடுத்து என்ன செய்கிறாங்கனாக்கா, உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளே மனிதனுடைய எலும்பு கூடு இருந்திருக்கு இல்லையா, மனிதனுடைய எலும்பு கூடு இருக்குது. அது உள்ளாரே வந்து பார்த்தீங்கனாக்கா, நிலக்கடலை மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ஒரு மட்பாண்டம் செஞ்சு உள்ளே வச்சுருக்காங்க. அது உள்ளார வந்து நிறைய அந்த நிலக்கடலாம் போட்டு வச்சுருப்பாங்க போல் இருக்கு. ஆனால் அது இல்லை, செரிச்சு போச்சு கால ஓட்டத்தில். அதை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எடுத்து பார்த்து அந்த பானையினுடைய வயதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஏன்னா நமக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் பூமிக்கு அடியில் இருக்குதுன்னா அதனுடைய வயதை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பானையை புதைச்சிருக்காங்கிறது தெரியணும். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கனாக்க, கார்பன் டேட்டிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது. சாம்பிள் எடுத்து என்ன செய்கிறாங்கனாக்கா, அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அங்கேருந்து வந்து ரிசல்ட் வருது. இந்த பானையானது கிட்டத்தட்ட 7500 வருடங்களுக்கு முன்பாக பூமியிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ரிசல்ட் வருது. அப்போ 7500 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்டிருக்கலாம்னாக்கா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய மனிதனுடைய எலும்பு கூட பார்த்தீங்கன்னா தோராயமாக அதுக்கு வந்து 105 வயசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்னைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரமாக 30 வயசுலேயே சுகருங்கிறான் இல்லையா, பிபிங்கிறாங்க, கண்ட வியாதி இருக்குது. ஏன்னா கலாச்சாரங்கள் மாற மாற பலவிதமான வியாதிகள் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 100 வருஷம், 105 வருஷம் அப்படின்னு சர்வசாதாரண மக்கள் வாழ்ந்தாங்க. அன்னைக்கு உழைப்பு ரொம்ப அதிகம் வருந்துச்சு, அதனால நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாம்பிள் எடுத்து பார்த்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது வந்து இந்த மண்பாண்டத்தினுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 7500 வருஷங்கிறாங்க. அப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த தோல், அந்த மலாட்டையோட தோல் இருக்கு இல்லையா, நாங்களாம் வந்து மலாட்டன்னு சொல்லுவோம் நாங்களாம் எங்கள் சைடில். ஸோ அதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 7500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மட்பாண்டமானது புதைச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ 7500 வருடங்களுக்கு முன்பாகவே தென் அமெரிக்காவிலே இந்த நிலக்கடலையானது புழக்கத்தில் இருந்திருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கனாக்க, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்றினுடைய பக்கங்களை புரட்டி பார்க்குறாங்க. 7500 வருஷத்துக்கு முன்னாடி யார் இருந்திருக்கலான்னு அப்படி பார்த்தப்ப, இன்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, பழங்குடியின மக்கள் தான். ஏன்னா கலாச்சாரம் அந்த அளவுக்கு இல்லை அப்போல்லாம், 7500 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு வந்து இன்காஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள், அவங்க தான் வந்து அந்த இடத்துல வாழ்ந்ததா ஒரு சரித்திரம் சொல்கிறது. அவங்களுடைய பழக்க வழக்கம் சிலவற்றை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆராய்ந்து பார்க்கிறார்கள். என்னன்னாக்க, ஒரு பெக்குலரியான ஒரு பழக்க வழக்கம் என்ன தெரியுங்களா, எப்போவுமே அந்த சமூகத்திலே, அந்த இன்காஸ் என்று சொல்லக்கூடிய சமூகத்திலே, நிலக்கடலையை எடுத்து சென்று வயலில் விதைப்பது பெண்களின் வேலை. நிலக்கடலையை எடுத்து சென்று வயலில் விதைக்கிறது வரலையும் வந்து யார் செய்வாங்கன்னாக்கா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்வாங்க. அப்போ ஆம்பளைங்களுக்கு வேலை இல்லையா, ஆம்பளைங்களுக்கு வேலையே கிடையாதான். அவங்க வந்து வீட்டுக்கு அறுவடையாகி வந்ததுக்கப்புறம் அந்த நிலக்கடலை சாப்பிட்றது மட்டும்தான் அந்த ஆண்களுடைய வேலையாக இருந்ததுதான். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பழக்க வழக்கம், அதை வந்து ஆண்கள் தொடக்கூடாது, ஒரு புனிதமான ஒரு விஷயமாக கருதப்பட்டது இன்காஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பழங்குடியினர் மக்களிடத்திலே. இன்னொன்று சொல்லுவாங்க என்னக்கா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே மழையே இல்லாமல் பயங்கரமாக அந்த இன்காஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து சரியான வறட்சி ஏற்பட்டது. அங்கே பழங்குடியினுடைய மக்களுடைய தலைவன் ஒருத்தவன் இருக்கான். அவன் என்ன செய்கிறான்னாக்கா, வேண்டான், இதுமாரி வந்து எங்கள் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசியால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால் இறைவா எங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு மழையை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறான். ஸோ அது அங்கே எதிர்பார்த்த மாதிரி நல்ல மழையும் வருது. மழை வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறான்னாக்கா, அந்த காலத்தில் நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்குது. நரபலி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நரபலி கேள்விப்பட்டிருக்கீங்களா, என்ன செய்கிறது உயிரோட. ஆமாம், காளிகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காளின்னு ஒரு தெய்வம் வந்திருக்கு, இப்பயும் கும்பிட்றாங்க. ஆனால் அந்த நரபலி பழக்க வழக்கம் கிடையாது. அந்த காளிக்கு என்ன செய்வாங்கனாக்கா, மனிதனை வந்து என்ன செய்வானாக்கா, காணிக்க கொடுப்பாங்க, தலையை வெட்டி காணிக்க கொடுப்பாங்க. அதுமாரி ஒரு பழக்கம் அப்போவே இருந்திருக்குது. ஸோ அந்த இன்காஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பழங்குடியின தலைவன் என்ன செய்கிறான்னாக்கா, வேண்டுதல் நிறைவேறணுன்னு என்ன செய்கிறான்னாக்கா, ஒரு 10-15 வயதுக்கு உட்பட்ட ஆண்களுடைய பெயர்களை எழுதி என்ன செய்கிறானாக்கா, அப்போலாம் பேப்பர் கிடையாது, எழுதி என்ன செய்கிறானாக்கா, ஒரு குடத்தில் போட்டு குலுக்கி அதில் யார் பேர் வருதோ அந்த பேர் எடுத்து என்ன செய்வாங்கனாக்கா, அந்த கூட்டத்தில் வாசிப்பாங்களாம். அந்த பையன் என்ன செய்வான், நேராக வந்து அந்த பழங்குடியின தலைவனுடைய அரண்மனைக்கு போயிடுவோம். அரண்மனைன்னா ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு இடம் தான் அது.
அவருடைய தலைவன் இருக்கக்கூடிய இடம். அவருக்கு ராஜ உபச்சாரம் நல்லா அவன் சாப்பிட்ற சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா அருமையான விருந்தா போடுவாங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னாக்கா நல்லா முழு பௌர்ணமி நாளில் முழு பௌர்ணமி நாளில் என்ன செய்வார், அவர் படகுடியின தலைவர் இல்லையா, அவர் வந்து மலையினுடைய உச்சியில் தான் வந்து குடியிருப்பார். அவர் என்ன செய்வாரா, இறைவா நாங்கள் வேண்டிய மழையை நீங்கள் கொடுத்தீர்கள், அதற்கு காணிக்கையாக இந்த உயிரை உங்களுக்கு நாங்கள் தானமாக வழங்குகிறோம் சொல்லி மலை உச்சியிலேருந்து என்ன செய்வாராம், உருட்டி விட்டுவாங்களாம். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பழக்க வழக்கம் அந்த இன்காஸ் என்று சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் இடத்துல இருந்தது. கொஞ்ச காலம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, பிரேசில் நாட்டிலிருந்து போர்ச்சுகீசியர்கள் வியாபார விஷயமாக அங்கே போகிறாங்க. போகும்போது அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. பேசுகிறாங்கனாக்கா இவங்க பேசக்கூடிய பாஷைகள் போர்ச்சுகீசியர்களுக்கு புரியவில்லை. போர்ச்சுகீசியர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அந்த பழங்குடியின மக்களுக்கு புரியல. ரெண்டு பேரும் எல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, சைகை தான் எல்லாமே. ஒரு பயிரை பார்த்து கேட்குறாரு அந்த போர்ச்சுகீசியர் வியாபாரி கேட்குறார். அந்த அம்மா என்ன செய்யுதுனாக்கா அப்படியே பிடுங்கி காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா காய்கள் இருந்தது. அதை உரிச்சி அந்த அம்மா அந்த போர்ச்சுகீசியர்கள்ட்ட கொடுக்குது. அந்த போர்ச்சுகீசியர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த விதையை வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க இதுவரையும் அந்தமாரி ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் அவங்க வந்து சந்திச்சதே கிடையாது, அனுபவிச்சதே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நினச்சாங்க அவங்க, ஏன் இந்த வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பயிரை உலகத்தினுடைய மூலை முடுகெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சி என்ன செய்கிறாங்கனாக்கா அவங்கள்ட்டேருந்து என்ன செய்கிறாங்கனாக்கா நிறைய நிலக்கடலையை ஏகப்பட்டதை வாங்கிக்கிறாங்க. அந்த காலத்தில் பண்டமாற்று முறைன்னு ஒரு முறை இருந்திருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ பண்டமாற்று முறையில் என்ன செய்கிறாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் கொண்டு வந்த பொருள்களை அந்த இன்காசு பழங்குடியின மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்டேருந்து என்ன செய்கிறாங்கனாக்கா மூட்டை மூட்டையை நிலக்கடலையை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு என்ன செய்கிறாங்கனாக்கா திருப்பி கடல் வழியாக என்ன செய்கிறாங்கனாக்கா வியாபாரத்துக்காக கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது நிறைய சரக்குகளை ஏற்றியாச்சு. ஓட்டுறதுக்கு வந்து சரியான அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து ஆள் பலம் இல்லை. அதனால் போய் என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த பழங்குடியின மக்களுடைய தலைவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. முறையிடணுன்னு என்ன செய்கிறாங்கனாக்கா ஒரு 10-15 அடிமைகள் என்ன செய்கிறாங்க கூடவே அனுப்பிச்சி விட்றான். அடிமைகள் அடிமைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த எம்ஜிஆர் படத்தில் 1000 ஒருவன் ஒரு படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆர் படம் 1000 ஒருவன் ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிமைகள்ங்கிற ஒரு கேரக்டர் வரும், பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி அடிமைகளை வந்து அந்த இன்காஸ் தலைவன் இன்காஸ் என்று சொல்லக்கூடிய பழங்குடியினுடைய தலைவனிடத்தில் பெற்றுக்கொண்டு கடல் வழியாக வியாபாரம் செய்வதற்காக அந்த அடிமைகளை கூட்டு கொண்டு என்ன செய்கிறாங்கனாக்கா இந்த போர்ச்சுகீசியர்கள் அப்படியே கடல் வழியாக என்ன செய்கிறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ தானே வந்து மோட்டர் இருக்குது, அப்படி சுவிட்சை தட்டினா சர்ன்னு வேகமாக போகும் இல்லையா. அன்றைய காலகட்டங்கள் அதுமாரிலாம் கிடையாது. பாய்மரப்படகு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ பாய்மர படகுனா நல்ல பெரிய துணி இருக்கும், கட்டியிருக்கும். காற்று வந்து எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் அப்படியே என்ன செய்யும், படகு போயிட்டே இருக்கும். அது எங்கே போய் சேருதுங்கிறது தெரியாது இல்லையா. ஸோ அது மாதிரி என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த போர்ச்சுகீசியர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா பாய்மர கப்பலில் என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த அடிமைகளை கூப்பிட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கு கடல், எங்கே வந்து சாரி இந்த கப்பல் போயிட்டு இருக்கு. எங்கே போய் சேருதுனாக்கா பிலிப்பைன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு போகுது. பிலிப்பைன்ஸ்னு ஒரு நாடு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, பிலிப்பைன்ஸ்ன்ற நாட்டுக்கு போகுது. அங்கே இறங்கி பிலிப்பைன்ஸினுடைய தலைநகரமான மணிலாங்கிற இடத்துல இறங்கி என்ன செய்கிறாங்கனாக்கா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து எல்லாமே வந்து சைகை தான் எல்லாமே, நாங்கள் புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம் இதை நீங்கள் போட்டு பாருங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்ட்ட என்ன செய்கிறாங்க, தான் கொண்டு வந்த அந்த நிலக்கடலையை கொடுக்குறாங்க. அந்த விவசாயிகள் பார்த்ததே கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க அந்த நிலக்கடலையை வாங்கி அவங்க பயிர் பண்ணுறாங்க, விதைச்சிட்டாங்க. ஒரு வாராச்சு, ரெண்டு வாராச்சு, மூணு வாராச்சு பூ மட்டும்தான் பூத்துது, ஒன்றும் தெரியல. மற்ற பயிர்னாக்கா அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, உண்டா இல்லையா. மற்ற தானிய பயிர்களில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் தெரியும், இதில் ஒன்றுமே தெரியல. அவனும் பொறுத்து பொறுத்து பார்த்தான். நேராக வந்து என்ன செஞ்சான், நேராக போர்ச்சுகீசியர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த விருதர் மாளிகையில் வந்து கையை வந்து கதவை தட்டினான். என்னடா ஆச்சு, நீ கொடுத்ததை நம்பி போட்டேன், ஒன்றுமே இல்லையடா அப்படின்னு கேட்டான். ஒரு 6 வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சைகளே காட்டினானுங்க. 6 முடிஞ்சுது. அப்புறம் நேராக என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த போர்ச்சுகீசியர்கள் அந்த விவசாயிகளை கூட்டிகிட்டு போய் வயலுக்கு போய் என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த செடியை பிடிங்கி காட்டுறாங்க. பிடுங்கினப்போ பார்த்தீங்கன்னா காய்கள் கொத்து 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 கொத்தா நிறைய காய்கள் அப்படியே நிறைய இருந்துச்சு. அவனுக்கு ஆச்சரியம், அந்த விவசாயிகளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் மேந்த மேலே தானே தெரியும், இதில் எல்லாமே கீழே இருக்கேன்ட்டு ஆச்சரியமாக பார்த்தாங்க. அப்புறமா என்ன செய்கிறாங்கனாக்கா உடச்சி கொஞ்சம் அந்த பயிர் எடுத்து என்ன சாப்பிட சொல்கிறாங்க. எடுத்த உடனே சாப்பிட்றதுக்கு அவங்க வந்து பயந்தாங்க. பட் இவன் போர்ச்சுகீசர்கள் என்ன செஞ்சான், அவங்களுடைய முன்னிலையில் என்ன செஞ்சால் 2-3 பயிர் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டான். அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு என்ன செஞ்சாங்கனாக்கா அந்த பிலிப்பைன்ஸினுடைய தலைநகரமான மணிலாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க.
பார்த்தீங்கன்னா நல்ல வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இதுவரையும் அவங்க அந்த டேஸ்ட்டை அனுபவிச்சதே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்தது, அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய இடங்களில் அந்த மணிலா பயிரை இது நிலக்கடலை வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தாங்க. போர்ச்சுகீசியர்கள் திருப்பி என்ன செய்கிறாங்கனாக்கா, பண்டபாற்று முறையில் தாங்க கொண்டு வந்த பொருட்களை வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு கூடவே அந்த மணிலாவையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கனாக்கா, பாய்மர கப்பலில் திருப்பி இந்த கடல் வழியாக என்ன செய்கிறாங்கனாக்கா, ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது அந்த கப்பல் வந்து எங்கே ஒதுங்குதுனாக்கா, 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில், நோட் த பாயிண்ட், 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே கடலூருக்கு பக்கத்தாப்பில் அப்போ ஒரு பெரிய ஒரு துறைமுகம் இருந்துச்சு. அந்த துறைமுகத்தில் தான் முத முதல்ல வந்து கரை ஒதுக்கிச்சு. ஸோ 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே போர்ச்சுகீசியர்கள் முத முதல்ல என்ன செய்கிறான், காலடி எடுத்து வைக்கிறான் இந்தியா உள்ளார. எங்கே வைக்கிறான், கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தில். அப்போ ஒரு பெரிய துறைமுகம் இருந்துச்சு. ஸோ அந்த துறைமுகத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, காலடி எடுத்து வைக்கிறார். வச்சு என்ன செய்கிறாங்கனாக்கா, இப்போ தான் வந்து கடலூர் மாவட்டம்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து தென்னார்காடு வள்ளலார் மாவட்டம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர்கள் இருந்தது. ஸோ என்ன செய்கிறாங்க, உள்ளே இறங்க வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த கடலூர் மாவட்டத்தை, இப்பொழுது இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து அந்த கடலையை கொடுத்து போட சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்ததில்ல, தமிழர்கள் பார்த்துட்டு அந்த கடலைன்ற ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. உரிச்சு என்ன செய்கிறாங்கன்னாக்கா, நிலத்தில் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி விதைக்கிறாங்க. வழக்கம் போல் வெயிட் பண்ணுறாங்க. 3 மாதமாச்சு, 4 மாதமாச்சு, 5 மாதமாச்சு, 6 மாதமாச்சு, பொறுமை இழந்து போயிட்டாங்க. வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 6 மாதம் கழித்த உடனே என்னன்னாக்கா, போர்ச்சுகீசியர்கள் திருப்பி வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை ஆஷ் போயிட்டு அந்த செடியை பிடுங்கி காட்டுறாங்க. பிடுங்கி காட்டினோன்னா நிறைய காய்கள் நிறைய இருந்துச்சு. ஸோ தமிழர்கள் வந்து அந்த நிலக்கடலையை பார்த்தது கிடையாது. அப்போ தான் முத முதல்ல பார்க்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஸோ உடச்சி சாப்பிட சொன்னால் சாப்பிட்டு பார்த்தாங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்பவும் நல்லா இருந்தது. உடனே வந்து மக்கள் என்ன செய்யணும், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன செய்யணும்னாக்கா, நிறைய பேர் வந்து அந்த நிலக்கடலை வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? ஸோ பிலிப்பைன்ஸினுடைய தலைநகரமான மணிலாங்கிற இடத்துலேருந்து இந்த பயிரானது முதன் முதலாக இந்தியாவுக்குள் தட்டு தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதால தான் அதுக்கு வந்து மணிலா கொட்டைன்னு ஒரு பேர் உண்டு. மணிலா கொட்டைன்னு ஒரு பேர் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மணிலா கொட்டைங்கிறது ஒரு காரண பெயர் இல்லையா? மணிலா கொட்டைங்கிறது ஒரு காரண பெயர். அது மணிலாங்கிற இடத்துலேருந்து கொண்டு வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிணாங்க. அதனால தான் வந்து இந்த மணிலா கொட்டைன்னு ஒரு பேர். அப்போ இங்கே போர்ச்சுகீசியர்கள் இங்கே கொண்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா இந்த நிலக்கடலை பயிரானது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்து நேராக ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் அப்படின்னு ஹோல் இந்தியாவுக்குமே ஸ்ப்ரெட் ஆனிச்சு. அப்போ இந்தியாவிற்கு நிலக்கடலை என்று சொல்லக்கூடிய ஒரு பயிரை அறிமுகப்படுத்திய பெருமை தமிழ் மக்களாகிய நம்மளையே சேரும் இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம் உண்டா இல்லையா? என்ன ஒன்று பேச மாட்டேங்கிறீங்க, ரொம்ப போர் அடிச்சிச்சா? ஸோ வந்து அப்போ வந்து 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் தான் இந்த நிலக்கடலை பயிரானது முதன் முதல்ல இந்தியாவில் தட்டு தமிழ்நாட்டில் வந்து அறிமுகமாச்சு. ஏன்னாக்கா இன்றைக்கும் இதை வச்சு சொல்கிறாங்கனாக்கா, இன்றைக்கும் வந்து 16ஆம் நூற்றாண்டிலே நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் கடலூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியர் அலுவலகத்தில் இன்றும் இருக்கிறது. த்ரோட் த இந்தியாவில் வேறு எங்கேயுமே நிலக்கடலை இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை, ரிட்டன் எவிடன்ஸ். அப்போ அது எவ்வளோ நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் இல்லையா? உண்டா இல்லையா? ஆ ரைட், ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை இங்கே அறிமுகப்படுத்தப்படுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நல்லெண்ணெய் தட்டு எள் எள்ளிலேருந்து பெறக்கூடிய எண்ணெய் அதை தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிலக்கடலை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெயை வந்து சமையலுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. முத முதல்ல வந்து போர்ச்சுகீசியர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது என்னவோ, கொடி ரகங்கள் தான். கொடி ரகங்கள்னால் வயசு கூட 180 நாள் விதைச்சிட்டு போயிட்டாங்கனாக்கா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 மாதம் கழித்து திருப்பி வயலுக்கு போனால் போதும், நல்லா விளைஞ்சிருக்கும் இல்லையா? இடையில வறட்சி வந்தாலும் அதெல்லாம் நல்லா தூக்கி போட்டுட்டு அருமையாக வளரும் கொடி ரகங்கள். அது மாதிரி இந்த கொடி ரகத்தினுடைய காய்கள்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ரகங்கள் டேஸ்ட் அது குறைஞ்சி போச்சு. அந்த கொடி ரகத்தினுடைய காய்கள் வந்து ரொம்ப ரொம்ப அது என்ன, அது வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சிங்களேன். கால ஓட்டத்தில் என்னாச்சு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் விவசாயிகளுக்கு வந்து போர் அடிச்சு போச்சு. யார் சார் 6 மாதம்லாம் உட்காந்துட்ருக்குறது, 6 மாதம்லாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, வயசை குறைச்சி எங்களுக்கு ஒரு ரகத்தை கொடுங்கன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, உங்களை மாதிரி விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்று அதை செயல்படுத்துவதுதானே எங்களுடைய வேலை. அதனால் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். ஆராய்ச்சி பண்ணி என்ன செஞ்சோம், வயசை குறைச்சி அரை கொத்து ரகம்னு ஒரு ரகத்தை கண்டுபிடிச்சோம். அந்த ரகத்துக்கு வயசு வந்து 125 நாள். ஓகேவா?
ஸோ கொடி ரகம் போய் அடுத்து அடரக்கொத்து ரகம் வந்துச்சு. இதையும் போட்டு போட்டு பார்த்துட்டு இந்த மக்கள் என்ன செஞ்சின விவசாயிகள் ரொம்ப பொறுமை எழுந்து போச்சு. சார் எவன் சார் 125 நாள்லாம் காத்துட்ருக்கிறது, அவ்வளோலாம் காத்துட்ருக்க முடியாது, இன்னும் வயசை குறைங்கன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி. திருப்பி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம், ஆராய்ச்சி பண்ணி கொத்து ரகம்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். கொத்து ரகங்கிறது 100 நாள், 100 அவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள். ஸோ 100 நாளில் அறுவடை பண்ணி நம்ம வெளில வந்துடலாம். அடுத்த ஜெனரேஷனில் என்ன கேள்வி கேட்க போகிறான்னு தெரியல. போகிற போக்க பார்த்தா இன்னைக்கு விதைச்சி நாளைக்கு அறுவடை பண்ணுற மாதிரி ரகம் இருந்தால் கொடுங்க சார்னு கேட்பாங்க போல் இருக்கு இல்லையா? என்ன அவ்வளோ விரைவாக போயிட்டுருக்கு நம்ம. ஸோ என்னங்க, ஆமாம், இதில் என்னென்னாக்கா வயசு குறைய குறைய ஈல்டு குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ நிலக்கடலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா 3 வகையான ரகங்கள் இருக்குது. ஒன்று கொத்து ரகம், இன்னொன்று அடர் கொத்து ரகம், இன்னொன்று கொடி ரகம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கொடி ரகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 180 நாள், இப்போ யாரும் போடுறதே இல்லை, ஏன்னா பொறுமை போயிடுச்சு. அப்போ வந்து குவாலிட்டி இருந்தது, நல்ல நல்ல பொருட்கள் இருந்தது, யார் அதெல்லாம் கேட்குறா, இல்லை வேணான்ட்டாங்க. அடுத்து அடர்கொத்து ரகம், அடர்கொத்தோட ரகத்தோடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 125 நாள். கொத்து ரகமும் சரி அடர்கொத்து ரகமும் சரி மானாவாரிக்கு ரொம்ப அருமையான ரகங்கள். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் வந்து வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்குதோ அது மாதிரியான இடங்களில் வந்து அடர்கொத்து ரகத்தை தாராளமாக போடலாம். அதாவது எங்களுக்கு வந்து கால அளவு முக்கியம் இல்லை, எங்களுக்கு 4 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, 5 மாதம் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக என்ன செய்யலாம், அடர்கொத்து ரகத்தை தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணலாம். நல்ல தண்ணி வசதி இருக்குதா, ஓகே, நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக கொத்து ரகத்துக்கு போகலாம். கொத்து ரகத்துக்கு போகிறதால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா 100 நாளில் அறுவடைக்கு வந்துடும். ஸோ வருஷத்துக்கு 3 பயிர் வைக்கலாம் இல்லையா, வருஷத்துக்கு 3 பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க தண்ணீர் வசதி உள்ளவங்க என்ன செய்யலாம், டெஃபினட்டாக கொத்து ரகத்துக்கு போகலாம். ஓகேவா? இப்போ கொத்து ரகங்கள் என்னென்ன ரகங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னாக்கா சொல்லுங்கள். தரம், அன்னைக்கு வந்து மனுஷன் வந்து 105 வயசு வரலி வாழ்ந்தா, இன்னைக்கு 105 வருஷமா இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். கடலையா? ஒரே டெஃபினட்டா ஒரே மாதிரி இருக்கும், தரம் ஒரே மாதிரி இருக்கும், இருக்கும் இருக்கும் இருக்குங்க இருக்குங்க. ஸோ இங்கே நாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கொத்து ரகத்தில் வந்து ஒரு 3 ரகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று விருதாஜலம் 8 ஒரு ரகம், விருதாஜலம் 9 ஒரு ரகம், விருதாஜலம் 10 ஒரு ரகம், 3 ரகங்கள். இதில் இந்த விருதாச்சலம் 10 இப்போ சமீபத்தில் இந்த வருஷம்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 ரகமே நல்ல ரகம் தான். விருதாச்சலம் 8 ரகம் வந்து 2016 வந்து வெளியிடப்பட்டது, அது 105-110 நாள் வயசு உள்ளது. அடுத்து விஆர்ஐ 9, தட் இஸ் விருதாச்சலம் 9 ஒரு ரகம், விருதாச்சலம் 10 ஒரு ரகம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து 105 நாள், இன்னொரு நாள் வந்து 90 நாள். இந்த விருதாச்சலம் 10 ரகம் 90 நாளில் அறுவடைக்கு வந்துடும். எதுக்காக வந்து இந்த ரொம்ப எர்லி டூரேஷன், என்ன சொல்கிறது, சீக்கிரம் அறுவடைக்கு வரக்கூடிய ரகத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம்னாக்கா, இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விவசாயிகள்கிட்ட நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம், இந்த GG7 ஒரு ரகம், குஜராத் கிரவுண்ட் 7, GG7 ஒரு ரகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, குஜராத் ரகம். அந்த ரகத்தை தான் பெரும்பாலான விவசாயிகள் போட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கு தான் நல்லா வந்து ரேட்டு போயிட்டுருக்குது, ஏன்னா வியாபாரிகள் அதை விரும்பி வாங்குறாங்கங்கிறத சொன்னாங்க அவங்க. ஒரு மெயின் அட்வான்டேஜ் GG7 என்னன்னாக்கா எர்லி மெச்சூரிட்டி, அதாவது 100 நாளில் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு மாற்று நம்ம ஒன்று கொண்டு வரணுங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் என்ன செஞ்சோம்னாக்கா விருதாஜலம் 10 ஒரு ரகத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த ரகமானது 90 நாளில் அறுவடைக்கு வந்துடும், 90 நாளில் அறுவடைக்கு வந்துடும். பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ் கலரில் இருக்கும். நீங்கள் பயிர் பண்ணி நல்லா காய வச்சு பொருளை காய வச்சு கொண்டு போய் கமிட்டியில் கொண்டு போய் வச்சிங்கனாக்கா அப்படியே ஒத்தாப்பில் இருக்கும் பயிர், வியாபாரி வந்து பார்த்தோன்னா அருமையான ரேட்டு கொடுப்பான் உங்களுக்கு. இருங்க, விருதாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்குங்க, ரொம்ப அருமையான ஒரு ரகம், இப்போ தான் ரிலீஸ் ஆனதுங்க. பயிர் வந்து ரோஸ் கலரில் நல்ல போல்டாக இருக்கும், போல்டாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டு கிடைக்கும். மெயினாகவே வந்து விவசாயிகளுக்கு என்ன தேவை, நல்ல ரேட்டு தேவை. ஸோ அந்த ரேட்டை வந்து டெஃபினட்டாக தரக்கூடிய ஒரு ரகம் எதுனாக்கா அது விருதாச்சலம் 10 என்று சொல்லக்கூடிய ரகம். இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜ் என்னன்னாக்கா நான் சொன்ன மாதிரி வயசு ரொம்ப கம்மி, 90 நாளில் அறுவடைக்கு வந்துடும் உங்களுக்கு. இதை விட ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வேணுமா? ஆ, நிறைய பேர் வந்து கதிரி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேங்க ஐயா, கதிரி 18-12 ஒரு ரகம் நிறைய பேர் விவசாயிங்க யூடியூப்லாம் பார்த்து போட்டுட்ருக்காங்க. ஒரே விஷயத்தை சொல்லிடுறேங்க, அதில் வந்து காய் வந்து நிறைய இருக்கும், நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை, ஒன்றும் இல்லை. இது என்னுடைய, அதாவது இந்த விருதாச்சலம் 10 ரகத்துக்கும் இருக்க ஒரு வித்தியாசம் என்னன்றதை சொல்லிடுறேன். ஒரு வீட்டில், ஒரு குடும்பத்தில் சாதாரணமாக எடுத்துங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேருக்கு 1 படி அரிசியை சமைச்சு கொடுக்கறதுக்கும் அதே ஒரு படி அரிசியை சமைச்சு ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, உண்டா இல்லையா? 1 படி அரிசியை ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்க,
பத்து பேருக்கு பிரிச்சு கொடுக்குறீங்க, அதே ஒரு படி அரிசியை சமைச்சு ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க, யார் நல்லா கொழு கொழுன்னு வளருவா, யார் நல்லா இருப்பா? அதுதான் ஒரு கான்செப்ட். அந்த அஞ்சு பேர் சாப்பிட்டு வளரக்கூடிய அந்த பயிரானது பார்த்தீங்கன்னா நல்லா திடமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும்.